எனக்கு வந்து பிரதீப பிடிக்கல, மாயாவோட கேம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. மாயா தான் வந்து இன்டெலிஜென்டா பண்றாங்க, பிரதீப் வந்து வாண்டடா பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு மாயா தான் பிடிச்சிருக்குது. என்ன மக்களே, என்ன பாக்குறீங்க? இந்த வீடியோ வந்து எத்தனை பேர் பாத்தீங்க அப்படின்னு தெரியல. நம்மளுடைய பிஆர் சௌந்தர்யா அவர்கள் வந்து பிக்பாஸ் 7th டைம்ல வந்து பிரதீப் அண்ணா அவர்களுடைய ஆட்டம் பிடிக்கல அப்படின்னும், அவங்களுக்கு மாயாவோட ஆட்டம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து இப்போ ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க, எவ்வளவு தூரம் இந்த அம்மா ஃபேக்கா இருக்காங்க அப்படின்னு. அடுத்தது இன்னொரு விடயம் ஒன்று என்னன்னா, இந்த பிக்பாஸ் ஐட்டம்ல போன பெண் போட்டியாளர்கள்ல தர்ஷிகா, அப்புறம் பவித்ரா ஜெனனி, ஜாக்குலின், இவங்க வந்து இந்த ஒரு 23 நாட்கள்ல நிறைய டாஸ்க் வின் பண்ணியிருக்காங்க, நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க, சாப்பிடாம நிறைய விடயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த சௌந்தர்யா இப்பதான் ஒரு டாஸ்க் வின் பண்ணிருக்காங்க. அதுவும் எப்படின்னா, இந்த சென்னை 6,18,000 படத்துல இவர் நம்ம பிரேம்ஜி அண்ணா அவர்கள் வந்து ஒரு கேட்ச் ஒன்று பிடிப்பாங்க. அப்ப அந்த கமெண்டரி சொன்னவங்க சொல்லுவாங்க என்னன்னா, இவர் பந்த பிடிக்கல, பந்து தான் இவருடைய கைய பிடிச்சிருக்கு அப்படின்னு. அது ஏதோ குருட்டுலாக்கெல்லாம் வின் பண்ணிருக்காங்க. ஆனா அதை வந்து ப்ரொமோட் பண்ற விதம் இருக்கு பாருங்க, இதுதான் பிஆர் வேலை அப்படின்றது. அது என்ன விடயம் அப்படின்றத பாக்கலாம். பிரதீப் அண்ணா ரசிகர்கள் வச்சு செய்யறாங்க இப்ப. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா, சாச்சனா அப்படின்னு சொல்றதா இல்ல ஜூலி சீசன் 1 ஜூலி அவர்கள் அப்படின்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. சாச்சனா அவர்கள் முத்துக்குமரன் அவர்களுக்கு எதிராக ஒரு நாடகம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சாச்சனா பற்றி வருகின்ற ஒரு மரியாதைக்கான குறும்படம், அது என்ன அப்படின்றத பாக்கலாம். அடுத்தது ஜெஃப்ரி அவர்களுக்கு இதற்கு தான் வந்து தீபக் அவர்கள் ஒரு பாடம் படிப்பிச்சாரு. அவர் கேட்டாருன்னா அவர் நல்லா இருக்கலாம், இல்லைன்னா அவுட்டு தான். ஆனா இதுக்கு காரணம் சௌந்தர்யா தான். அது என்ன விடயம் அப்படி என்பதை பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிக்பாஸ் 7 தமிழ்ல வந்து இந்த சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் அவர்களுக்கு அகேன்ஸ்டா சில விடயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அதுல ஒண்ணு, அவங்களுடைய இன்டர்வியூலயே பிரதீப் வந்து வாண்டடா பண்றதாகவும், பிரதீப்போட ஆட்டம் பிடிக்கல, மாயா சூப்பரா பண்றாங்க, மாயாவோட கேம் தான் பிடிச்சிருக்குன்னு இந்த சௌந்தர்யா சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா அப்ப சொன்னது ஓகே, அவங்களுடைய ஓன் விருப்பம், ஆனாலும் மாயாவுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா இவங்களுடைய டேஸ்ட் எப்படி இருந்திருக்கு, இனம் இனத்தோட சேரும், அதானே உண்மை. அப்ப இவங்க அப்படி ஒரு விடைய சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க என்னன்னா, இந்த பிக்பாஸ் ஐட்டம்ல அதே ஆப்போசைட், மாயாவோட குருப்பிசம் இவங்களுக்கு பிடிச்சிருக்கா, மாயா முதுகுல குத்துறது பிடிச்சிருக்கா. ஆனா இங்க இந்த பிக் பாஸ் ஐட்டம்ல இந்த அம்மா குருபிசத்துக்கு எதிராக போராடுதான், பின் முதுகுல பேசுறதுக்கு பின்னால போராடுதான். ஆனா இதெல்லாத்தையும் பண்றது இந்த அம்மா தான். ஜாக்குலினுக்கு எதிராக முதுகுல பேசுறது, பின்னால பேசுறது, ஜாக்குலினுக்கு எதிராக டீம் ஃபார்ம் பண்றது அப்படின்னு கொடுத்த டாஸ்க் பண்ண தெரியாது இந்த அம்மாக்கு, கிரியேட்டிவிட்டியே இல்ல. இப்ப எல்லா வேலைகளையும் இந்த அம்மா தான் பண்ணுது. பட் அந்த இவங்க சீசன் 7 சொன்ன ஒரு வீடியோ என்னத்த சொல்லுதுன்னா, எப்படி இவங்க ஃபேக்கா இருக்காங்க அப்படி என்பதுதான். சரிங்களா, இவங்களை பத்தி நான் நிறைய பேசிட்டேன், இந்த விடையை நான் பேசல, அதையும் உங்கள்கிட்ட நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். சரிங்களா, சரியான நபர்கள் சரியான இடத்துல இருந்தா தான் ஒரு பதவிக்கோ ஒரு ஷோக்கோ மரியாதை இருக்கும். தகுதி இல்லாதவர்கள் ஒரு இடத்துக்கு போனா ஃபுல்லா ஒரு நெகட்டிவிட்டியா தான் இருக்கும், அந்த ஷோவே வெட்கப்பட வேண்டியதா இருக்கும். சரியா, ஓகே. சரி, இது வந்து சௌந்தர்யாவோட போலி முகம் பற்றி இன்னொரு அப்டேட். ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தங்க ஒரு பெரிய ஆர்டிக்கலை போட்டிருக்காங்க. பல பேர் பேசி பல தன்மானம் உள்ளவர்கள் இந்த அம்மா பத்தி வெளிச்சம் போடுறாங்க, அதுல அவருடைய இதையும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். சரி, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாச்சனா. இப்ப நம்ம மக்கள் செல்வன் அவர்கள் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களே சார் போட்டு தான் மரியாதையா பேசுவாரு. ஏன்னா நம்ம கொடுக்கிற மரியாதை அப்படின்றது, வார்த்தை அப்படின்றது நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்கிற மரியாதை இல்ல, அது நம்ம யாருன்றத காமிக்கும். சரியா, நம்ம எப்படி வளர்ந்துருக்கோம் அப்படின்றத காமிக்கும். அது நம்ம வளப்புல இருக்கு, பிறப்புல இருக்கு. அப்ப மக்கள் செல்வன் அவர்களே வந்து இந்த ஷோ ஹோஸ்ட் பண்றவங்களே எவ்வளவு மரியாதையா பேசுறாங்க அப்படின்றது தெரியும். ஆனா இந்த சாச்சனா எல்லாரையும் பேச சொல்லி சொல்றது, திமிரோட உச்சத்துல இருக்கு, ஏதோ ஐஸ்வர்யா ராய் இல்ல ஏதோ ஒரு 10 படம் நடிச்சவங்க அப்படின்ற ஒரு இதுல இருக்குது. ஆனா பண்றதெல்லாம் பித்தலாட்டம், போலித்தனம். இந்த சாச்சனானாலே எப்படி சௌந்தர்யா, ஆர்ஜே ஆனந்தி எப்படி ஒரு நெகட்டிவிட்டியோ அப்படிதான் இந்த அம்மாவும். எனக்கு பெரிய கவலை என்னன்னா, இவங்க நினைக்கிறாங்க வெளியில வந்தவங்களுக்கு படங்கள் கிடைக்கும் அப்படின்னு. சத்தியமா கிடைக்காதுமா, நீ கிடைச்சாலும் உன் படம் ஓடாது. மக்களுக்கு உன்னை பாக்கிக்குள்ள நீ பண்ண அந்த நெகட்டிவிட்டி தான் தோணும். 5 ஜூலி ஃபுல்லா நெகட்டிவில இருந்தாங்க, இப்ப கூட படங்கள் கிடைக்கல அவங்களுக்கு. சரியா, அதை விட அதிகமா நீ அனுபவிக்க போற. சோ அப்ப அது வந்து அந்த அம்மாக்கு பல பேர் உள்ளுக்குள்ள மறைமுகமா சில விடயங்கள் சொன்னாங்க, மக்கள் செல்வனும் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த அம்மாக்கு அது ஏறாது.
சரியா? சரி, அப்படி இருக்கக்குள்ள நேத்து ஒரு வீடியோ ஒண்ணு என்ன அப்படின்னா, இவங்க ஓட்டட்டா முத்துக்குமரன் அவர்கள் ஒரு தப்பான வேலை காமிக்க ட்ரை பண்றாங்க. நீங்க வந்து ஜெஃப்ரிக்கு வந்து சான்ஸ் கொடுக்குறீல்ல, நான் பார்த்தேன் அப்படின்னு. அம்மா, பெண்கள் அணியில சௌந்தர்யாக்கும் சரி, ஆண்கள் அணியில ஜெஃப்ரிக்கும் சரி, அதிகமான சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஜெஃப்ரி கிடைச்ச சான்ஸ் அதிக அழகா பயன்படுத்தி அவர் யாருன்னு நிரூபிச்சிருக்காரு. அதனாலதான் அவருக்கு ஓட்டிங்ல இப்ப நம்ம ஒன்ல இருக்காரு, சரிங்களா? சோ, ஆனா அந்த சௌந்தர்யா அதெல்லாம் இல்ல, அதனாலதான் மக்களிடம் அவ்வளவு நெகட்டிவிட்டி. பட் இப்படி இருக்கக்குள்ள முத்துக்குமரன் அவர்கள் அழகா வந்து அவங்களுக்கு பதிலடி கொடுத்தாங்க. அந்த அம்மாவோட திட்டம் வழக்கம் போல வேலைக்காக இல்ல, பருப்பு வேக இல்ல, போயிட்டாங்க, சரிங்களா? பட் இப்படியே சச்சனா போனா, சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் ஜங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் இன் பிக் பாஸ் தமிழ் ஹிஸ்டரின்னு ஆரம்பத்துல சொன்னாங்க. அதே போல மோஸ்ட் ஹேட்டட் ஜங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் இன் தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்டரி அப்படிங்கிற மாதிரி இந்த பேரை இவங்க எடுப்பாங்க. அதுல எந்த மாற்றமே இல்லை. இவங்க திருந்த போறது இல்லை, இவங்களா வெளியில போயிட்டாங்கன்னா நல்லது. சரி, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஜெஃப்ரி அவர்கள் இப்போ பொதுவா மக்களோட மனசுல இடம்பெறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் பிஆர் வேலை இல்லாம, செலிபிரிட்டி என்று இல்லாம, ஒரு தெரியாத முகம் வந்து முதலாவது இடத்துல ஓட்டிங்ல வர்றதுன்னா பிரதீப் அண்ணா பண்ணியிருந்தாரு. அவர் ரியல் கேமர், அவருடைய கேட்டகரி வேற. இங்க முத்துக்குமரன் அவர்கள் பண்ணியிருக்காங்க. பட் இதே சீசன்ல முத்துக்குமரன் அவர்கள் எப்படி மக்களால முதல் நாள் ஒரு தெரியாத ஒரு முகம் அப்படின்னு பார்க்கப்பட்டாரோ, அது போல ஜெஃப்ரி அவர்களும் இந்த ரெண்டு முகத்துக்குமே அதிகமான எதிர்பார்ப்பு மக்களிடம், அடித்தட்டு மக்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இருந்தது, ஏழைகள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வரைக்குமே இருந்துச்சு. சோ, அப்ப ஜெஃப்ரியுக்கு வந்து அந்த ஒரு அங்கீகாரத்தை மக்கள் கொடுத்திருக்காங்க. அவருடைய எஃபர்ட்டுக்கு ஏற்ப அவரை வந்து ஒரு முதலிடத்துல வச்சிருக்காங்க. அதை அவர் தக்க வைக்கணும் என்பதுதான் பல பேரோட விருப்பம். அத தீபக் அவர்கள் அழகா சொன்னாரு, சௌந்தர்யாக சொம்பு தூக்குறத விட்டு அப்படின்னு. அதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. பின்னால தெரியாத, மனசுல எதையும் வளர்த்துக்காத அப்படின்னு. ஆனா ஜெஃப்ரியா இதெல்லாம் வளர்த்துக்கொள்ளல, அப்படி ஒரு ஆசையை ஏற்படுத்தினதே இந்த சௌந்தர்யா. ஒரு ஆட்டம் போட்டுச்சு பாருங்க, அந்த அம்மா அவன் நோமலா ஒரு பாட்டு பாடினான். இந்த அம்மா வந்து ஒரு ஆட்டத்தை போட்டுச்சு, முடிய கலைச்சி விட்டுச்சு, ஐ கான்டாக்ட் வச்சுது, அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு ஒரு சிம்பதி காட்டை கிரியேட் பண்ணிச்சு. அப்பாவி நான் பாவம் அப்படின்ற மாதிரி இந்த அம்மாவுக்கு இந்த சிம்பதி காட்டை யூஸ் பண்ணி அப்படியே சவை பண்றது வழக்கம் போல இருக்கு. ஏன்னா அவங்க இன்ட்ரோலே அதைத்தான் சொல்லியிருப்பாங்க, என்ன எல்லாரும் ஒதுக்குனாங்க அப்படின்னு. பார்க்க போனா இந்த அம்மாவை யாரும் ஒதுக்கல, இந்த அம்மா தான் ஓண்டடா பண்ணியிருக்கான். ஏன்னா அந்த மூணு கிழமையில இந்த அம்மா அதை தான் பண்ணி கொண்டிருக்கு. சோ, ஜெஃப்ரியா மக்கள் இப்ப நல்ல நிலையில வச்சிருக்காங்க, நல்ல பார்வையில பாக்குறாங்க. அதை வந்து ஜெஃப்ரி அவர்கள் காப்பாத்திக்கணும் என்றதான் என்னுடைய விஷ். வளர்ற பையன் நல்லா இருக்கணும் என்றதான். வயல்காட் என்றியா போறவங்க இந்த சௌந்தர்யா பற்றிய உண்மையை ஜெஃப்ரி கிட்ட சொல்லுங்க, சொன்னாலும் அவர் புரிஞ்சு கொள்வாரான்னு எனக்கு தெரியல. பையன் மயக்கத்துல இருக்கான். நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.